அகாடமி சோ இப்போ நாம பார்க்க போறது வந்து probability தான் பார்க்க போறோம் சோ probability ல உள்ள பேசிக்கான விஷயங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம் ஓகே சோ probability னா தமிழ்ல வந்து நம்ம நிகழ்தகவு அப்படினு சொல்றோம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு aங்கற ஒரு ஃபங்ஷன் எடுத்துட்டேன் அப்படினா probability of a equal to number of n of a equal to divided n of s அப்படினு சொல்லலாம் சோ sங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் சாம்பிள் ஸ்பேஸ்னா செட் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ் அதே aங்கிறது ஃபேவரட் அவுட்கம் அப்படினு சொல்லலாம் ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காயின் எடுத்துக்கிறேன் ஒரு காயினை நான் டாஸ் பண்ணும்போது ஹெட் உழுலாம் ஆ டைல் உழுலாம் அப்போ டோட்டல் அவுட்கம் என்ன 2 இப்போ ஃபேவரட் அவுட்கம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஹெட் உழுணும் அப்படி சொல்றேன் அப்படினா இதான ப்ராபபிலிட்டி 1/2 அப்படி சொல்றேன் சோ நிறைய டெஃபினேஷன் இருக்கு ப்ராபபிலிட்டிக்கு இந்த பேசிக் அளவான டெஃபினேஷன் தெரிஞ்சா போதும் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து காம்ப்ளிமென்டரி ஈவென்ட் இத நம்ம வந்து ஏ காம்ப்ளிமென்டரி ஆர் ஏ பார் அப்படி சொல்றோம் ஓகேவா சோ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைஸ் எடுத்துக்கிறேன் அதுல வந்து நான் டாஸ் பண்ணும்போது 1 2 3 4 5 6 இந்த அவுட்புட் அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் வரும் இதுல வந்து நான் ஈவன் நம்பர்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படி சொல்லிட்டேன் சோ அப்ப aங்கிறதுக்கு ஈவன் நம்பர் வரணும் அப்படினா 2 4 6 இதா வந்து p of a அப்ப p of a பார் என்னவா இருக்கும் கண்டிப்பா 1 3 5 ஆட் நம்பர்ஸ் ஆ தான் இருக்கும் சோ அப்ப வந்து இதெல்லாம் வந்து நம்ம காம்ப்ளிமென்டரி ஈவன் சொல்றோம் நெக்ஸ்ட் ஈக்குவலி லைக்லி ஈவென்ட் சோ இப்போ ஈக்குவலி லைக்லி ஈவென்ட்னா இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் சோ p of aங்கிறது நான் 2 யா ஈவன் நம்பர்ஸ்க்கான ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டேன் சோ அப்ப 2 4 6 நெக்ஸ்ட் அதே p of bங்கிறது நான் ஆட் நம்பர்ஸ்க்கான ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டேன் இப்போ இது ரெண்டையும் பாருங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் a என்ன வரும் 1/3 சோ அதே வந்து சாரி இப்போ 3 இருக்கு 3/6 அப்ப 1/2 னு வரும் ப்ராபபிலிட்டி ஆஃப் b யும் 1/2 தான் வரும் சோ அப்ப இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுனா இதா வந்து ஈக்குவலி லைக்லி ஈவென்ட் அப்படி சொல்றோம் சோ இந்த நேம்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா क्वेश्चनல இந்த வார்த்தையை கொடுத்துருவாங்க அதுக்கான மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம அந்த क्वेश्चனே சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் சோ அதாவது p of a intersection b equal to 0 a and b cannot together அப்படி சொல்லலாம் இத நம்ம வந்து अदर வேர்ட்ஸ்ல சொன்னோம் அப்படினா அக்கரன்ஸ் ஆஃப் a one event will define a occurrence of a another event அப்படி சொல்லலாம் அதாவது என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயின் நான் டாஸ் பண்றேன் அதுல வந்து ஹெட் உழுது ஹெட் உழுந்துருச்சுன்னா அந்த அந்த பாசிபிலிட்டி அவ்வளவுதான் அது வந்து டை உழுவதுக்கான பாசிபிலிட்டியை தடுத்துரும் ஆர் வந்து டிஃபைன் பண்ணிரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சோ இதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சோ நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ்லி எக்ஸாக்டிவ் ஈவென்ட் அப்படின்னு சொல்லலாம் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஆர் பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா இன்னும் நல்லாவே புரியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இனி டாஸிங் ஆஃப் டூ காயின்ஸ் நான் டாஸ் பண்றேன் அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன கிடைக்கும் ஹெட் ஹெட் கிடைக்கலாம் ஆர் ஹெட் டைல் கிடைக்கலாம் டைல் ஹெட் கிடைக்கலாம் ஆர் டைல் டைல் கிடைக்கலாம் சோ அப்ப சாம்பிள் ஸ்பேஸோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா 4 காம்பினேஷன் இருக்கும் ஏங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட் இருந்தா போதும் நான் அதை வந்து எடுத்துக்கலாம் சோ அப்ப வந்து இதுல 1 ஹெட் இருக்கு சோ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுலயும் 1 ஹெட் இருக்கு இதுலயும் 1 இருக்கு சோ நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் சோ இப்ப வந்து 3/4 இதுக்கான probability of a என்ன வரும் total outcome வந்து 4 favorite outcome வந்து 3 so அப்ப 3/4 next bங்கிறது getting exactly two tails so two tails வந்து இந்த 1ல மட்டும் தான் இருக்கு so அப்ப இத வந்து probability of b னு சொல்லலாம் so அப்ப probability of b will be 1/4 அப்படினு சொல்லியாச்சு so இப்ப வந்து இது ரெண்டத்தையும் நம்ம p of a னு b போட்டோம் அப்படினா என்ன வரும் p of 1 னு வரும் so அப்ப p of s equal to 1 or p of a னு b equal to 1 அப்படினு சொன்னா இத தான் நம்ம வந்து collectively exhaustive event அப்படினு சொல்றோம் நெக்ஸ்ட் நம்ம இன்டிபெண்டன்ட் ஈவென்ட் பத்தி போவோம் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ ஒன் ஈவென்ட் will not affect a occurrence of another event இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிறதுல நான் காயின் டாஸ் பண்றேன் ஓகே சோ ஏங்கிறதுல நான் காயின் டாஸ் பண்றேன் அதுல ஹெட் டைல் விழுவோம் நமக்கு தெரியும் அதே பிங்கிற ஈவென்ட்ல வந்து நான் வந்து டைஸ் நான் வந்து டாஸ் பண்றேன் டைஸ்ல வந்து 1 ல இருந்து 6 குள்ள பாசிபிலிட்டி இருக்கு இப்போ ஏல ஹெட் விழுது இதுல வந்து 6 விழுணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இதுக்கு சம்பந்தமே கிடையாது சோ அதான் வந்து இன்டிபெண்டன்ட் ஈவென்ட் சோ அப்ப p of a intersection b equal to p of a into p of b அப்படினு சொல்லலாம் சோ ஏசிக்கான ஃபார்முலாஸ் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் சோ அத பத்தி பாப்போம் சோ p of a union b equal to p of a plus p of b minus p of a intersection b இது நமக்கு தெரிஞ்சது அதே இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படினா இன்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ் யூஸ் பண்ணா p of a intersection b க்கு பதிலா p of a into p of b யூஸ் பண்ணோம் அதே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் அப்படினு சொல்லிட்டாங்கனா இந்த p of a intersection b க்கு பதிலா equal to 0 னு போடணும் நெக்ஸ்ட் p of a by b equal to p of a intersection b divided p of b அதே p of b by a அப்படினு சொன்னாங்கன்னா p of a intersection b பட் வந்து p of a அப்படினு சொல்லலாம் ஓகே சோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இதுமே அடிக்கடி கேட்பாங்க நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சதா p of a complementary equal to 1 minus p of a அப்படிங்கறது தெரியும் நெக்ஸ்ட் பேஸ் தியரம் இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே சோ நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்கலாம்
நெக்ஸ்ட் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन a fair dice is rolled twice the probability that an odd number will follow even number is அதாவது ரெண்டு டைஸ் நம்ம வந்து ஒரே டைம்ல அத ரோல் பண்ணாலும் சரி இல்ல ஒரு டைஸ் ரெண்டு டைம் ரோல் பண்ணாலும் சேம் சாம்பிள் ஸ்பேஸ் ஆ 36 தான் வரும் ஓகே சோ வந்து 36 வந்து இப்படி தான் பாசிபிலிட்டி 1,1 1,2 1,3 இந்த மாதிரி வந்து 6,6 வரைக்கும் இருக்கும் சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா probability ஆட் நம்பர் will follow a ஈவன் நம்பர் அப்படி சொல்றாங்க அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது ஆட் நம்பராவும் நெக்ஸ்ட் உள்ளது ஈவன் நம்பராவும் இருக்கணும் அப்படினா அதுக்கான probability என்ன அப்படினா கேட்டிருக்காங்க சோ அப்ப வந்து டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 36 ஓகேவா சோ p of a probability of a வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாம் 36 நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் உள்ளத தான் நாம எடுத்துக்கணும் ஓகேவா சோ அப்ப ஆட் நம்பர் உள்ளது 1,1 and 3 and 5,1 இதெல்லாம் முதல்ல எடுத்த ஆட் நம்பர் இருக்கும் மத்த எல்லாத்துல ஈவன் நம்பர் தான் இருக்கும் சோ அப்ப அதெல்லாம்மே வராது அந்த ரோவே வராது ஓகே சோ நெக்ஸ்ட் இதுல ஈவன் நம்பர் ஆட் நம்பர் தொடர்ந்து ஈவன் நம்பர் வரணும் சோ அப்ப வந்து இது ஒண்ணு சோ அப்ப 1 2 3 அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து 1,1 ல வந்து ரோல 3 பாசிபிலிட்டி இருக்கு அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும் அப்ப 3,2 3,4 3,6 அப்ப இதுல ஒரு 3 நெக்ஸ்ட் 5,2 5,4 5,6 அப்ப 3 பாசிபிலிட்டி சோ அப்ப 9 ஓவராலா இருக்கும் சோ அப்ப 1/4 இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர் will follow a ஈவன் நம்பர் அப்படினு நாம சொல்லிரலாம் ஓகே சோ இந்த क्वेश्चन வந்து நீங்க எவ்வளவு தூரம் எழுதணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை நீங்க உங்க இதுலயே அப்படி சொல்றது மனசுக்குள்ளே நீங்க வந்து இத நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கொண்டு வந்துடலாம் சோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு திங்க் பண்றீங்க அப்படிங்கறதுதான் ஓகே சோ क्वेश्चन வந்து புரியல அப்படினா ஒரு ரெண்டு டைம் படிச்சு பாத்துக்கிங்க அப்படினா ஓரளவுக்கு கிளியரா இருக்கும் சோ அதுக்கான இத நீங்க வந்து எழுதி பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் a fair coin is tossed 3 times in successfully if the first toss produces head then the probability of getting exactly 2 heads in the 3 tosses அப்படி சொல்றாங்க சோ 3 tosses பண்ணிருக்காங்க சோ அப்ப வந்து head சோ பாசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் head tail ஓகே சோ இதா வந்து 8 பாசிபிலிட்டி இருக்கு 3 டைம்ஸ் நான் டாஸ் பண்ணலாம் அதுல அவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டாஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹெட் னு சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வந்து ஹெட் னு சொல்றாங்க இந்த நாலு வந்து கண்டிப்பா வராது ஏன்னா ஃபர்ஸ்ட் டாஸ் வந்து இதுல டைல் இருக்கு சோ அப்ப இந்த நாலு வந்து வரவே வராது சோ அப்ப இந்த நாலு பாசிபிலிட்டி மட்டும் தான் இருக்கும் ஓகேவா சோ அப்ப இந்த நாலு பாசிபிலிட்டி மட்டும் தான் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படி சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் தென் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் சோ எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் மீன்ஸ் ரெண்டு ஹெட் மட்டும் தான் இருக்கும் அப்ப இதுல 3 ஹெட் பேர்ச்சு அப்ப இது வராது நெக்ஸ்ட் இதுல ரெண்டு எக்ஸாக்ட்லி ஹெட் 2 ஹெட்ஸ் இருக்கு இதுலயும் 2 ஹெட்ஸ் இருக்கு அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி தான் அப்ப 2/4 1/2 ஓகே சோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சோ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 0 டு 0 கூட கிடையாது 0 டு 1 குள்ள தான் இருக்கும் ஓகே சோ 1 விட அதிகமா ஆகாது ப்ராபபிலிட்டி வேல்யூ ஓகே சோ நெக்ஸ்ட் தர்ட் क्वेश्चन p of a probability of a equal to 1/5 and probability of b equal to x y probability of a union b equal to 1/2 and are a and b are independent event the value of p option a 3/8 option b 1/10 option c 3/10 option d 1/2 so p of a union b equal to p of a plus p of b minus p of a intersection b so independent event means p of a intersection b equal to p of a into p of b so இப்போ வந்து இத சால்வ் பண்ணோம் அப்படினா p of a union b equal to p of a union b value என்ன 1/2 p of a value என்ன 1/5 so p of b value என்ன p sorry x okay so x next p of a intersection b வர p of a into p of b னு போலாம் அப்ப 1/5 into x அப்படினு சொல்லலாம் okay x/5 okay so இப்போ 1/2 5 so 5 தான் lcm ஆ so 5 1 plus 5x minus x so 1/2 1 plus 4x equal to 5 so cross multiply பண்ணனும் அப்படினா 5 equal to 2 plus 8x so அப்ப இந்த பக்கம் வந்துச்சுனா x equal to 3/8 so x will be 3/8 is the correct answer okay so இதான் அந்த probability ஃபுல்லா பார்த்திருக்கோம் so probabilities சம்பந்தமான next related ஆன problems எல்லாமே நம்ம solve பண்ணலாம் so நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணீங்க thank you